எதை சொன்னீங்க மஸ்கு மாமாவை? என்ன ஆமாம் அப்படி தான் சொல்லுவேன். அவனை என்ன மரியாதை அவனுக்கு? $13,000. யாருக்கு? உனக்கு? இல்லை இல்லை, எவனும் ட்வீட் பார்த்து ஒருத்தவங்க ஃப்ராங்க்னு ஒருத்தவங்க. என்ன கூட கிஃப்ட் கொடுத்துக்கிறானா? இல்லை, மானிட்டைசேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. எதில்? ட்விட்டர்லையே? ஆமாம், ட்விட்டர். மானிட்டைசேஷன் இதுக்கு ட்வீட் போட்டால் காசா? ஆமாம், ட்வீட் போட்டால் அதில் இம்ப்ரெஷன்ஸ் வர்றது, இன்சைட்ஸ் வர்றதை பார்த்து உங்களுக்கு கிட்ட காசு தான். வீடியோ போட்டதுனால காசு, ட்வீட் போட்டு அப்போ ஃபேஸ்புக் தரலாம்ல? அந்த மாதிரிலாம் தரலாம். இன்னொன்று வந்துட்டு ஆட் மானிட்டைசேஷன் அப்படின்னா ஃபெப்ரவரி மாதம் சொன்னது இது எலான் மஸ்க்கு. நான் ஆட் மானிட்டைசேஷன் கொடுக்க போகிறேன், சர்டன் க்ரியேட்டர்ஸ்க்கு நான் கொடுக்க போகிறேன், ஒரு பேராமீட்டர்ஸ்லாம் வச்சுட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு சர்டன் செட் ஆஃப் பீப்புளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அமெரிக்கன்ஸுக்கு சொல்லு. இந்தியாவும் இருக்குது, லிஸ்ட் கண்ட்ரியில் இந்தியாவும் இருக்குது, நிறைய கண்ட்ரிஸும் இருக்குது, இந்தியாவும் இருக்குது. அவன் என்ன கேட்குறான்னா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வேணும். அதோட இன்னொன்று வந்துட்டு 50 மில்லியன் இம்ப்ரெஷன்ஸ். மொத்த டெம்பிள் மீக் எல்லாம் சேர்த்து அவ்வளோ கூட வராதேடா. இம்ப்ரெஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு? 50 மில்லியன்னா ட்வீட்டுக்கு ஏன்டா அப்படி அவ்வளோ போகுது? இந்த 100 ரீபோஸ்ட் வர்றதுக்கே சாக வேண்டியதாக இருக்குது அந்த ஆப்பில் உட்காந்துக்கிட்டு. இல்லைண்ணா, வைரலாக போடுறவங்களுக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க கரெக்டு. ஆனால் இது ட்விட்டர் வந்துட்டு ஒரு மைக்ரோ பிளாகிங் பிளாட்ஃபார்ம். ஆமாம், ஓகேவா? இப்போ அது என்ன பிளாட்ஃபார்மா இருக்குன்னு தெரியல. எல்லாமும் மாறலாம், மாறலாம். ஸோ இப்போ வந்துட்டு எல்லாம் மாறலாம், எல்லாம் மஸ்கியா அப்படி அப்படி அது என்னவோ என்ன என்ன வேணாலும் மாறலான்றப்போ, இப்போ வந்துட்டு அவன் இப்போ எதுக்கு புஷ் பண்ணுறான் அப்படின்றது உங்களுக்கு ஃபீல் ஆகுது? என்ன அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஆப் அவனுக்கு அந்த ஆப்லேருந்து காசு வரணும், லிட்டரலாக லாபமான ஆப்பை மாற்றணும். ஆனால் 50 மில்லியன் இம்ப்ரெஷனாக அமெரிக்காக்காரங்க தானே, ஒரு ஃபாரின் ஃபுல்லாக அந்த வீடியோ வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்து தானே அவ்வளோ வரும். இல்லைனா வைரல் கண்டென்ட், ஹைப் கண்டென்ட் போடுறது தானே வரும். இப்போ ரீலெல்லாம் காசாக மாத்தனா எப்படி அப்படி சொல்லி? இது வந்துட்டு ஒரு டைட்டில் அந்த தம்ப்நெயிலுக்குமே சம்மந்தம் இல்லாம ஒரு ரொம்ப கிரிஞ்சான கிளிக் பைட்டான ஒரு தம்ப்நெயில் வச்சு வீடியோ போடுறாங்க. அப்படி அந்த ஆப் நாசமா போயிருமாடா. ட்விட்டர் எதுக்குடா அழகு அது பாக்குறது? ஆமா, கரெக்ட் தானே. ஆனா நீ இது இல்ல, அது எப்படின்னா டெம்பிள் மங்கிஸ் இருந்துக்கலாம், சரி, இந்த மாதிரி கிரிஞ்சு வீடியோ பண்ற அப்படிதான் சொல்லுவா. அப்புறம் வெறும் கிரிஞ்சு போட்டு இருக்காது. இப்படிதான் சொன்னீங்க என்கிட்ட? இப்படிதான், இப்படிதான் போகுது. ஷார்ட்ஸ் என்ன சொல்லுங்க யூடியூப்ல? நேத்து போட்ட ட்வீட் போறதுக்கு உங்களுக்கு ஒரு காமன் நேரம் ஆகும், போட்டுக்கிட்டே இருப்பான். நீங்க பேசுற என்ன சொல்றான் காசு கொடுப்பான் கெசினோஸ் இதெல்லாம் கூட நான் பிட்டிங் ஆன்லைன் பிட்டிங் இதெல்லாம் கூட நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன், அல்கரித்தம்ல ப்ரொமோட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் வந்துட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அகேன்ஸ்டா இருக்கிறதெல்லாம் இது பண்றாங்க. சரி, அப்ப நம்ம கண்டன் பண்ற நம்மள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இல்லைன்னா ஜனங்க பார்க்க மாட்டாங்களே, யாரு இம்ப்ரெஷன் வரும்ன்ற? ஆமாண்ணே, இது இல்லைண்ணா, இது வந்துட்டு என்ன என்ன இனிஷியேட் பண்ணுது அப்படின்றது தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆனால் எனக்கு எப்படின்னு தெரில. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது இவன் வந்துட்டு இந்த மைக்ரோ பிளாகிங்கிறத வந்துட்டு ஒரு தாட்டை வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆகிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு அப்படியே வாட்ச் பண்ணி ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு வீடியோ பிளாட்ஃபார்மாக தான் பார்க்குறேன். வீடியோ பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், மல்டிமீடியா பிளாட்ஃபார்மாக கூட இருக்கலாம். அப்போ வீடியோ நிலைமை வெறும் ட்வீட்டுக்கு மட்டும் காசு வச்சா எப்போதும் போல ஆப் அப்படியே இருக்கும்ல, அதை பண்ணி தொலைலாம். எல்லாத்துக்குமே தானே காசு. இப்போ உங்களோட இம்ப்ரெஷனுக்கு தான் காசு. இப்போ ஐடியோட இம்ப்ரெஷனுக்கே நான் என்ன வேணா பண்ணலாம். அதுல ஐடியோட இம்ப்ரெஷனுக்கு தான் காசு. அப்படி சொல்லு. இப்போ நம்ம யூடியூப்க்கு வந்துட்டு ஒரு வியூஸ் வருது, இதுல வந்துட்டு நான் இவ்வளவு ஆட் டிஸ்பிளே பண்ணேன், ஓகேங்களா? இவ்வளோ ஐடி தான் இவ்வளோ ட்வீட் போட்டுருங்க, இவ்வளோ வீடியோ போட்டுருங்க, ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுருங்க பாருங்க, மொத்தமாக 5 மில்லியன் வருது காசு கொடுங்கன்னு கேட்கலாம். ஆமாம். ஸோ அதே மாதிரி அவங்க வந்துட்டு இந்த வீடியோஸ்க்கு இவ்வளோ ஆட் ரன் பண்ணுறேன் அப்படின்றது நம்மளுக்கு சொல்லி இது பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களோட ட்வீட்ஸ் பாப்புலர் ஆகிறப்ப இத்தனை ஆட்ஸையும் அவங்க பார்த்துருக்குறாங்க. நிறைய பேர் இருப்பாங்க, எவ்வளோ காசாக கொடுப்பாங்க அதை முதல்ல சொல்லு. ஏன்னா நான் 50 மில்லியன் இம்ப்ரெஷன் எப்படின்னு தாண்ட முடியும் நீங்கள் சொல்லுவாங்க? அதுவே அதிகன்றியா? மந்த்லி 50 மில்லியன் இம்ப்ரெஷன் லாஸ்ட் 3 மந்த்ஸ் இருந்திருக்கணும் அப்படின்னு அதான் சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை தவிர இந்த லோக்கல் லாங்குவேஜில் பண்ணுற யாருமே இதுக்கு செலக்ட் ஆக மாட்டாங்க. ஆனால் யூடியூப் அப்படி இல்லையா? எங்கே இருந்தானா போட நான் காசு கொடுக்குறேன்றா. இப்போ 50 மில்லியன் யார் கொடுப்பா? இங்கிலீஷில் போடுற வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ ஜாக்கி சேன் இருக்காரு, கேனடி யூஸ் இருக்காருன்னா அவருக்கு மில்லியனில் வரும். ஒரு நம்ம ஊர் லோக்கல் ஆளுங்களுக்கு அவ்வளோ
வரப்போதுன்றிய நீ வராது வேணா ஆக்டர் விஜய் கமலஹாசன் அதுவுமே வர்றது இல்லையே. அவங்களும் பார்ட்டிசிபேட்டரியா ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். இது இன்னொருத்தான் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு 200 டாலர் 300 டாலர்னு வருது. ஸோ இது இது இதை வந்துட்டு எனக்கு இன்னும் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு அவ்வளோ வைரலான ஆயிட்டானா இவன் கண்டிப்பாக காசு கொடுக்கணும் இப்போ கேட்பாங்க. இன்ஸ்டாகிராம் காசு கொடுக்கணும் வச்சிருக்கல, மானிட்டைசேஷனுக்கு அவன் வேற ஏதோ ஒன்று வச்சிருக்கிறான்ல. நேற்று ஆர்டிகல் படித்தான், இல்லை நேற்று ஆர்டிகல் படித்தேன், ரீல்ஸில் மில்லியனில் போனால் கூட 100,000 ரூபா தான் வருது, ஏமாத்துது யூடியூப்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டு. கண்டிப்பாக இது அந்த மாதிரி தான், அதுக்கு இவன் இவ்வளோ போல்டு அடிக்கிறது. இவங்க லாப் வைக்கிறானோ ஒரு வேலை எல்லாம் இந்த பக்கம் வாங்கினேன் அப்படி இருக்கலாமோ. அது அது இருக்கலாமே இல்லைண்ணே. எனக்கு என்ன இது பிரச்சனை, என்ன பண்றானே புரியலையா இவன் இவன் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ் இங்க பில் பண்ற அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. தெரிஞ்சுதா அப்ப இன்ஸ்டால ஒருத்த பயங்கர பாப்புலர் இருக்கானே இப்போ இது யோசி பண்ண நான் இதுக்குள்ள வரலாமா ட்விட்டர்ல பேசாம கண்டென்ட் போட்டுருவாங்க. அவனால சர்வே பண்ணவே முடியாது. ஏன் இங்கே தான் டெய்லி ஒன்று போட்டிருக்காங்க, ரீல் போட்டிருக்கானே. இது இது மல்டிமீடியா மட்டுமே லைக் வீடியோ பிளாட்ஃபார்ம் மட்டுமே வீடியோஸ் கான்டென்ட் மட்டுமே புஷ் ஆகுற பிளாட்ஃபார்மாக இருந்தால் வேற கணக்குன்னு டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டும் போடுறோம் போடு இது ஃபோட்டோவும் போட்டுக்கலாம். இது ஒப்பீனியன்ஸ் இதாகுது லைக் அதோட அதுக்கான ரிப்ளைஸ் எப்படி இருக்குது அந்த அந்த ஃபைட் நடக்குது டிஸ்கஷன் நடக்குதுல்ல. ஏன்னா நீங்கள் கான்டென்ட் கிரியேட்டர்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி போகிறீங்க. நம்ம யூடியூப் வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா யூடியூப் வீடியோக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இம்ப்ரெஷன் படி பார்த்தீங்கன்னா வேணும்னே நெகட்டிவாக பேசுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இம்ப்ரெஷன் யாரும் கண்டிப்பாக நான் ஆரம்பத்தில் இப்படி இல்லை இல்லை மனசில் இருக்கிறத பேச தான் ட்விட்டருக்குள்ளே வந்தோம். இன்னும் நிறைய தர இது வேர்ஜ்லேயே சொல்லியிருப்பாங்க, வேர்ஜ்லேயே வேறு எதுலேயும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த ஆப்பிள் இவங்கெலாம் வந்துட்டு இவங்க ட்விட்டருக்கு காசு கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க பிகாஸ் ட்விட்டர் இஸ் ப்ரொமோட்டிங் ஆண்ட்ரூ டேட் அந்த மாதிரி ஆளுங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க ரேடிக்கலாக பேசுகிறேன் அப்படின்னு ஹேட் ஸ்பீச்சஸ் மிசாஜினிசம் ரேசிசம் இதெல்லாம் முன்னிறுத்துகிற பேச்சுகளை இவங்க வந்துட்டு ஆதரிக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு ஆப்பிள் வந்துட்டு பெரிய என்ன தம்பி இது கூட தெரியல உங்களுக்கு. ஆனா அந்த மாதிரி கண்டென்ட் போட்டீங்கன்னா காசு கிடையாது, காசு கிடையாது. ஆமா இப்போ இப்போ இது இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஆன்டி எக்ஸ்பிளிசிட் கான்டென்ட்னு நான் நினைக்கிறேன். யூடியூப்ல நம்ம காசு தான் டெம்பிள் மேக்கிங் பண்ணுவோம். நீ நம்ம நம்ம எக்ஸ்பிளிசிட் இல்ல ஊர் சொல்லுது. ஸோ அதை வந்து கட் பண்ணுறான். ஸோ வந்து சொந்த கண்டென்ட் தான் போடணும், என்ன மாதிரியும் இருக்கலாம், இம்ப்ரெஷன் முக்கியம். ஆமாம் ஏற்கனவே ட்விட்டரில் இப்போ போனாலே ஒரே சண்டையாக இருக்குது. என்னென்னா முன்னாடிலாம் அப்படி இருக்காது. என்ன இப்போ என்னென்னா என் ட்விட்டர் நீ காப்பி பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆமாண்டா அது ஒரு வருமேடா. இப்போ இந்த செம ஜோக் கொடுத்தோம் போட்டிருக்கான் இம்ப்ரெஷன் நான் கூட காப்பி எடுத்து போட்டால் அதை எப்படி காப்பி கிளைம் பண்ணுவானுங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்புக்கில் போஸ்ட் ஃபீடு போகணும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இது அதோட அவங்களோட அக்வைண்டன்சஸ் அவங்க ஷேர் பண்ணது அந்த மாதிரிலாம் வரும்ல, அதுலேருந்து லைக் டிரைவேட்டிவாக வரும்ல. ஆனால் ஃபார் யூ அப்படின்றது உங்களோட உங்களோட இமேஜை நான் எப்படி ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கான அப்படியே பச்சையாக எக்ஸ்பிளிசிட் டிஸ்பிளே அது. ஸோ அதை நம்ம அது அது ஃபுல்லாக ஆல்கரித்தம் தான் அப்படின்னு நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஸோ அதனால் நம்ம சுடவும் முடியாது, கண்டுபிடிச்சிடும் சுடவும் முடியாது. இல்லை சரி அது அது இன்னும் இன்னும் வந்துட்டு டெஸ்டரன்ஸ் எல்லாம் வெளில வரணும் சொல்லி என்னென்ன பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் இது ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் வரட்டும். பட் ஒரே ஒரு கேள்வி தான் சொல்லி அந்த அதே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இவன் எந்த மாதிரி கிரியேட்டர்ஸை இங்கே ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்கும் எனக்கு. எனக்கு எனக்கும் தெரில இம்ப்ரெஷன் ஒரு நம்பராக வைக்கிறான் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து அதாவது கார்பேஜ் மாதிரி கண்டென்ட்டை பண்ணுற ஆளுங்க தான் அவன் பண்ணுறான் கண்டிப்பாக. இல்லைனா இவ்வளோ ஒரு இம்ப்ரெஷன் கொண்டு யாரால முடியும், அவங்கள வச்சுட்டு ஆப் எப்படி ஓட்ட முடியும்?
இட்ஸ் அ ஸ்டெப் ஆஃப் ஆப் பீயிங் டிஸ்மேண்டில் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டட் வேற ஒரு ஆப்பாக மாத்துறதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு மானிட்டேஷன், ஏன்னா அங்கே எழுதிருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே எழுதிருந்தது நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸும் ஆத்தர்ஸு அந்த மாதிரிதான் எழுதிருந்தாங்க. வச்சு போய் பார்த்தா அவங்க ஏதாவது ரிலீஸ் பண்ணிருக்காங்க, படம் அப்டேட் கொடுப்பாங்க பார்த்து வெளியே. ஆமாண்ண, இப்போ வந்துட்டு இப்ப டக்குனு மாத்திட்டாங்க பாத்தீங்களா, ப்ளூடிக் ப்ளூடிக் மாத்திட்டானுங்க. சரி, இப்போ ப்ளூடிக் மாத்திட்டாங்க, மானிட்டைசேஷன் வந்துருச்சு. ஆனா ப்ளூடிக் இருக்கிறவங்களுக்கு தான் மானிட்டைசேஷன் வரும். இதை சொல்லு, இதுதானே முக்கியம். அங்க வைக்கிறான் செக், ப்ளூடிக் இருக்கிறவங்களுக்கு தான் மானிட்டைசேஷன். தப்பு இல்லையா? அதான் மாசம் கொஞ்சம் காசு தான் நீ கேக்குற, அவனுக்கு நீ தான் எனக்கு காசு தெரியாது. ப்ளூடிக் இருக்கிறவங்க தான் லாங் ட்வீட்ஸ் போட முடியும். சிம்பிளா இருந்துச்சு, 140 கேரக்டர். என்னதுடா அவனுக்கு வித்திங்க, மோடிட்டு அவனை கலாய்க்காம வந்திருக்கலாம்ல. அனி இப்படி ப்ளூ ஸ்கிரீன் போயிட்டா அதுக்குள்ள த்ரெட் வந்துட்டு அவன் ஒரு பக்கம் போயிட்டான். கிளம்பிதான் போறீங்க, போய் அந்த பக்கம் விளங்குங்களேண்டா. இருக்கிறவனையும் கடுப்பேத்திக்கிட்டு பாரு. அதே பணக்காரன், பணக்காரன் எல்லாருமே இங்க பணக்காரன் தான். கடன்ல தானே வாங்கினான், அவன் கடன்ல தானே இது ட்விட்டர் வாங்கினான். ஆமா வாங்கினான்ல. இப்ப இங்க காசு கொடுத்தா கடனுக்கு என்ன பண்ணுவோம்? இவர் ஃபினான்ஸ் கிடையாது, அது ஏதோ ஏமாத்துவேன், இதை ரிஜிஸ்டர் கொண்டுருவேன். இல்லைண்ணா, அவனுக்கு டெப்ட் இருக்கு, அவனுக்கு எங்கடா கடன் இருக்கு? இந்த ராக்கெட்டை வந்துடுறேன் சைனான்ஸ்ல, சைனாக்கு பார்த்தானா முடிஞ்சு போச்சு. பிளஸ் போட்டு கூட கடன் வாங்கிக்கிறான்னு வச்சு, காசு உருவாக்கிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கெல்லாம் காசு கொடுத்தா ட்விட்டர் வந்துட்டு அவன் ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து ட்விட்டரை ப்ராஃபிட்டபுளாக மாற்றணும் அப்படின்றதுல தான் முனைப்பாக இருக்காங்க. அது இப்போ இது இதெல்லாம் கொடுத்தா அதை எப்படி இது பண்ண போகிறான் அப்படின்னு எனக்கு தெரில. இவனை தூக்கிட்டாலே அந்த ஆப் ஒழுங்காக ப்ராஃபிட்டபுள் ஆகிடும். இவன் தான் பிரச்சனை ஒழுங்காக. இவர் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாட்காஸ்ட்காரு. நான் பார்த்துக்கிறேன், என்ன கொடுத்துட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். போயிட்டு ஜோரம் கூட தம்படிக்கு சொல்ல உட்காந்துக்கிட்டீங்க, உட்காந்து கடுப்பேற்றிக்கிட்டு அவனை தம்பி நான் டெஸ்லா காரில் வாங்க மாட்டேன்டா. நடுவில் கோபத்தில் கோடை மாத்தெல்லாம் மாற்றி விட்டுருவான். அப்புறம் கோடு இருக்கிறவன் தான் கார் ஓட்டணுமா? நாங்கள் பண்ணுறேன். ஏய் பெஸ்ஸா, நம்ம மெட்டாமிக் வீடியோலாம் தூக்கி போட்டு விட்டு பண்ணி விடலாமாடா. ஜெய் என்ன சொல்கிறா, மெட்டாமிக் வீடியோ போட்டு இம்ப்ரெஷன் வராது? அதுக்கு 50 மில்லியன் தமிழர்கள். நன்றி.